மோட்ரோல இருந்து மோட்டோ ஜி 64 5G அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க ஏப்ரல் 16 தேதி. இப்போ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றின முழு விஷயத்தையும் லான்ச் டேட்டுக்கு முன்னாடியே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மோல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள இந்த டிஸ்பிளேக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேல் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக தராங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் ஒளிதா கிளாஸ் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்சிடியாக கொடுத்துருந்தா கூட டிஸ்பிளே ஓரளவு டீசெண்டாக இருக்கு. மற்றபடியாக இவங்க சொல்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா ஆம்ரா டிஸ்பிளே கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அது கொடுக்கல. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்த காரணத்தால் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. அடுத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு மீடியா டெக் டைமென்ஸ்டி 7025 அப்படிங்கிற ஒரு புது சிப் செட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது மீடியா டெக் டைமென்ஸ்டி 7020 அப்படிங்கிற சிப்பை தான் கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணி 7025 அப்படிங்கிற பேரில் வந்து பேர் மாற்றம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்காக பார்க்கும்போது இது 2.5GHz காட்டாஸோட A78 ப்ராசராக வருது. அந்த கிளாக் ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஜிபி அப்படின்னு பார்க்கும்போது IMG BXM8256 அப்படிங்கிற ஒரு ஜிபி பயன்படுத்துறாங்க. ஸோ பேசிக்காக அதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது இது ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு வந்து 62வது ரேங்க் கிடைக்குது, அதாவது 145 மார்க் எடுக்குது. பேசிக்காக இது ஒரு சி கிரேட் ப்ராசராக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது, மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் 1-2 கேம்ஸ்லாம் விளாடலாம் தவிர மற்றபடி ரொம்ப விளாட முடியும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ புது சிப் தான் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கிளாக் ஸ்பீடை மட்டும் நமக்கு 7020 கம்பேர் பண்ணி பார்க்கும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. ரேம் மற்றும் மிட்டான் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 different configurations வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மாதிரி பார்க்கும்போது 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB ரேம் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 configurations வரும் சொல்கிறாங்க. மேலும் 12GB ரேம் வரையும் விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரேம் வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR4X ரேமாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸ்டோரேஜ் வந்து நமக்கு UFS 2.2 ஈக்குவலண்டான ஸ்டோரேஜ் தான் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடியாக மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஹைப்ரிட் சிம் செட்டை தராங்க. ஆனால் 2 SIM கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஃபோன் அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு Android 14 OS கொடுக்குறாங்க. Android 15 அப்டேட் வரும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு வருடத்துக்கான ஓஎஸ் அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50mm ரியர் ஃபேசிங் கேமரா F1.8 அப்பர்ச்சில் வருது. இந்த கேமராக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசர் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது ஒரு 8mm அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 118 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். இது F2.2 அப்பர்ச்சில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. மற்றபடியே செல்ஃபிக்காக ஒரு 16mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F2.4 அப்பர்ச்சில் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்தவரை ஃபுல் ஹெச்டி வீடியோ வந்து பேக் சைட்லையும் சரி ஃப்ரண்ட் சைட்லையும் சரி கேப்சர் பண்ணலாம். இது இப்போ கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியூல் கேப்சர் அப்படிங்கிற மோட் இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் ஒரே நேரத்தில் வீடியோஸ் எடுக்க முடியும். அது போக ஸ்பாட் கலர், டைம் லேட்ஸ், மேக்ரோ மோட், ஸ்லோ மோஷன் மாதிரியான பலவிதமான மோட்ஸும் இந்த கேமராவோட கொடுக்குறாங்க. மற்றபடியாக பில்ட் குவாலிட்டியில் நமக்கு வந்து இந்த ஃபோனில் IP52 ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் லைட்டாக தனிப்பட்ட பிரச்சனை இருக்காது. ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபோனோட வெயிட் வந்து 192g வருது. ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்கு. இது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. டால்பி அட்மோஸோட சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது வந்து கிளியரான வாய்ஸ் வந்து கேட்கணுங்கிறதுக்காக 2 மைக்ரோஃபோன் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5G SNSA சப்போர்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 14 5G பேண்ட்ஸ் இருக்கு. இது இப்போ ப்ளூடூத் 5.3, NFC, டியூல் பேண்ட் வைஃபை, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 6000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து நல்லா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடியாக நமக்கு 33W ஃபாஸ்டிங் சப்போர்ட் தராங்க. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலே தான் டைம் எடுத்துக்கணும் சார்ஜ் ஆகிறதுக்கு. மற்றபடியாக சார்ஜ் பண்ணுறக்காக யூஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. இந்த போர்ட்டோட வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது USB 2.0 வருது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து மின்ட் கிரீன், பேர்ல் ப்ளூ மற்றும் ஐஸ் லிலாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் ஸ்பெகுலேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு 16,000-17,000 ப்ரைஸிங்கில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஒரு ஆம்ரா டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடியாக பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த ஆம்ரா டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சொல்லி தோணுது. ஸோ நீங்கள் இந்த மோட்டோரோட G64 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கே காமர்சேஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.